கண்ணாடி கல்வி சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் சீரீஸில் அடுத்ததாக HW லாங்ஃபெல்லோ எழுதின எ சால்ம் ஆஃப் லைஃப் அப்படின்ற போயம் பார்க்க போகிறோம். எ சால்ம் ஆஃப் லைஃப் அப்படின்ற போயம் வந்து நம்ம சிலபஸில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த சால்ம் ஆஃப் லைஃப் டாபிக் இருக்கு இல்லைங்களா, இந்த போயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஒரு ஒரு வருஷமும் 100 கொஸ்டின்ல மினிமம் 2 கொஸ்டினாச்சும் இந்த டாபிக்ல இருந்து வரும், மேக்சிமம் வந்து 5 கொஸ்டின் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா. மினிமம் 2 கொஸ்டினாச்சும் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டீடைல தரவா பாத்துக்கோங்க ஓகேங்களா. ஒரு வேர்ட் விடாம தரவா படிச்சிருங்க சால்ம் ஆஃப் லைஃப் அப்படின்ற போயம் ஓகேங்களா. அபவுட் த போயட்டா இருக்கலாம், இல்லைன்னா போயம் லைன்ஸா இருக்கலாம், எல்லாமே மீனிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா, கிளாசரி எல்லாத்தையுமே தரவா பாத்துக்கணும் ஓகேங்களா. இப்ப எந்த சிலபஸ்ல எந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம். பார்ட் பி ல டாபிக் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ், பார்ட் சி ல டாபிக் நம்பர் 1 மேட்ச் தி போயம்ஸ் வித் தி போயட்ஸ், டாபிக் நம்பர் 5 விச் நேஷனாலிட்டி த போயட் பிலாங்ஸ் டு, டாபிக் நம்பர் 12 அபவுட் தி போயட்ஸ், டாபிக் நம்பர் 15 வேரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் தி ஆத்தர்ஸ், டாபிக் நம்பர் 18 டு விச் பீரியட் தி போயட் பிலாங்ஸ் ஓகேங்களா. ஸோ சால்ம் ஆஃப் லைஃப் அப்படின்ற போயம்ல இருந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த டாபிக் கீழே இருக்கு, ஆனால் நம்ம வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த ஈச் அண்ட் எவ்ரி போயமில் இருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து தனியாக பார்க்கலாம் ஓகேங்களா. அது வந்து நம்ம தனி வீடியோஸாக பார்ப்போங்க, கிராஜுவலாக அதை வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த டாபிக்ஸ்லாம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. HW லாங் ஃபெல்லோ பார்த்தீங்கன்னா சில டீடைல்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங் ஃபெல்லோ வந்து எந்த வருடம் பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1807 ஓகேங்களா. இவர் இறந்த வருடம் வந்து 1882. ஸோ இவர் எந்த கண்ட்ரியில் பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிறக்கிறாரு. ஸோ இவரோட நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நேஷனாலிட்டி. இவருக்கு வந்து எப்போ பேரும் புகழும் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1839 தான் ஓகேங்களா. ஸோ 1839 என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபஸ்ட்டு போயம் கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் போயம் கலெக்ஷன்ஸ் வந்து அந்த வருஷத்தில் தான் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு போயம் கலெக்ஷன்ஸ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ் ஆஃப் தி நைட் ஓகேங்களா. ஸோ இந்த வாய்ஸஸ் ஆஃப் தி நைட் அப்படின்ற போயம் கலெக்ஷனில் தான் சால்ம் ஆஃப் லைஃப் அப்படின்ற போயமும் இருக்குது ஓகேங்களா. இவரோட அதர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலட்ஸ் ஓகேங்களா. இந்த இயருமே பார்த்து வச்சுக்கோங்க, இவரோட அதர் ஒர்க்ஸ் இந்த ஒரு 5 தான் இருக்கும். ஸோ இந்த எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணார் அப்படின்றதும் பார்த்துக்கணும். அதர் போயம் கலெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலட்ஸ் ஓகேங்களா. இதை வந்து பேலட்ஸ் வெறும் பேலட்ஸுங்க, லிரிக்கல் பேலட்ஸ் கூட கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து லிரிக்கல் பேலட்ஸ் எழுதியிருப்பாரு ஓகேங்களா. சாமுவேல் டெய்லர் கோலரிட்ஜ் அப்படின்றவர் கூட சேர்ந்து லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்றது வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பாரு. ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங் ஃபெல்லோ வந்து என்ன எழுதியிருப்பாருன்னா வெறும் பேலட்ஸ் ஓகேங்களா. ஸோ பேலட்ஸ் 1841, எவாங்கலின் 1847, ஹயவாத்தா 1855, த கோர்ட்ஷிப் ஆஃப் மைல் ஸ்டாண்டிஷ் 1858, டேல்ஸ் ஆஃப் எ வேசைடின் 1863 ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே போயம் கலெக்ஷன்ஸுங்க ஓகேங்களா. ஸோ இவரோட அதர் ஒர்க்ஸில் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். இதில் இன்னுமே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, இவர் வந்து இவரோட போயம்ல என்ன தீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஓகேங்களா. மோஸ்ட்டாக மியூசிக்கல் தீம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைல்டி ரொமான்டிக். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து இவர் போயம் வந்து உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் ஓகேங்களா. சென்டிமெண்டல் ப்ரீச்மெண்ட் ஓகேங்களா, உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் இவரோட போயம்ஸ்லாம் ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம், போயம் ஜிஸ்ட் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சால்ம் ஆஃப் லைஃப் அப்படின்ற போயம் மூலமாக போயட் ரீடர்ஸ்க்குலாம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயம் படிக்கிற ரீடர்ஸ்க்குலாம் போயட் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு ஓகேங்களா. லைஃப் அப்படின்றது மிகவும் உன்னதமான ஒரு விஷயம். ஸோ இந்த லைஃப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டைம் வேஸ்டே பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துக்காகவும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. சின்ன சின்ன தோல்விகள் வரலாம், எவ்வளோ பெரிய தோல்வி சின்ன தோல்வியாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய தோல்விகளாக இருந்தாலும் சரி தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் நம்ம வந்து இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத இவர் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போயம் வந்து ஒரு அட்வைஸ் டைப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா. போயட் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எ சால்ம் ஆஃப் லைஃப் அப்படின்ற போயமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. சால்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங் ஆர் போயம் ஓகேங்களா. சாங் ஓகேங்களா, சால்ம்னா. இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கலாம், டெல் மீ நாட் இன் மோன்ஃபுல் நம்பர்ஸ், லைஃப் இஸ் பட் அன் எம்டி ட்ரீம், ஃபார் த சோல் இஸ் டெட் தட் ஸ்லம்பர்ஸ் அண்ட் திங்ஸ் ஆர் நாட் வாட் தே சீம். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அப்படின்றது வெறும் கனவு கிடையாது, அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு, கற்பனையான ஒரு கனவு மட்டும் கிடையாது லைஃப்ன்றது.
சோல்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறங்கிடுச்சுன்னா அது வந்து நம்ம இறந்ததுக்கு சமமான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, லைஃப் வந்து நம்ம ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டு இருக்கோம், அதாவது லைஃப் வந்து ஒரு கற்பனை கனவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் லைஃப் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அவர் சொல்கிறாரு. ஸோ அடுத்தது லைஃப்னா என்ன அப்படின்றத அடுத்த ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பார் பாருங்க. லைஃப் இஸ் ரியல், லைஃப் இஸ் ஏர்னஸ்ட், அண்ட் த கிரேவ் இஸ் நாட் இட்ஸ் கோல். Dust thou art, to dust returnest, was not spoken of the soul. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ஸில் சொல்லியிருப்பாரு, லைஃப் அப்படின்றது ஒரு கற்பனை கனவு கிடையாது. ஸோ லைஃப் அப்படின்றது மிகவும் உன்னதமான ஒரு விஷயம். ஸோ இந்த லைஃபோட கோல் வந்து மரணம் அப்படின்றது வந்து கோல் கிடையாது. ஓகேங்களா, நம்மளோட இலக்கு வந்து மரணம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, நம்ம உடலுக்கு மட்டும்தான் அழிவு உண்டே தவிர ஆன்மாவுக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாரு. ஓகேங்களா, இதில் சினானிம்ஸ் பாருங்கள். சால்ம் அப்படின்னா சாங்கர் போயம். ஓகேங்களா, நம்பர்ஸ்னா போயட்டிக் மீட்டர்ஸ் ஆர் ரிதம்ஸ். ஓகேங்களா, ஸ்லம்பர்ஸ் அப்படின்னா ஸ்லீப்ஸ். இது எல்லாமே புக் பேக் கிளாசரிங்க. ஓகேங்களா, ஸோ கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டினியூஷன் பார்க்கலாம். அடுத்தது, நாட் என்ஜாய்மெண்ட் அண்ட் நாட் சார்வ் இஸ் அவர் டெஸ்டைன்ட் எண்ட் ஆர் வே, பட் டு ஆக்ட் தட் ஈச் டுமாரோ ஃபைண்ட் அஸ் ஃபார்தர் தென் டுடே. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமோ இல்லைனா துக்கமான விஷயமோ கிடையாது. ஸோ நம்ம இலக்கை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கப்ப நம்ம வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாமல் செல்ஃப் கம்பேரிசன் தான் பண்ணணும். அதாவது நேற்றுக்கு நம்ம இருந்த நிலைமையை விட இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பாச்சும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் கம்பேரிசன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. ஆர்ட் இஸ் லாங் அண்ட் டைம் இஸ் ஃப்ளீட்டிங், அண்ட் அவர் ஹார்ட்ஸ் தோ ஸ்டவுட் அண்ட் பிரேவ் ஸ்டில் லைக் மஃபல் ட்ரம்ஸ் ஆர் பீட்டிங் ஃபியூனரல் மார்ச்சஸ் டு தி கிரேவ். ஸோ ஆர்டிஸ்ட் லாங், அதாவது நம்ம அடைய வேண்டிய இலக்கு வந்து மிகவும் பெருசு. ஓகேங்களா, ஸோ நம்ம கோல் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் வந்து நம்ம டைம் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஹார்ட், அதாவது நம்ம எவ்வளோதான் ரொம்ப பிரேவாக இருந்தாலும் ஆனால் நமக்கு வந்து தெரியும் நம்ம ஒரு நாள் வந்து இறக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பார். இன் த வேர்ல்ட்ஸ் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில், இன் த பயோவேக் ஆஃப் லைஃப், பி நாட் லைக் டம்ப் ட்ரிவன் கேட்டில், பி அ ஹீரோ இன் தி ஸ்ட்ரைஃப். ஸோ இந்த பேரால் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயட்டு. ஸோ உலகம் அப்படின்றது பெரிய போர்க்களம். ஓகேங்களா, இதில் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு டெம்பரரியான விஷயம்தான். ஓகேங்களா, ஸோ இந்த டெம்பரரியான ஒரு குறுகிய காலகட்டத்தில் நம்ம வந்து ஆட்டு மந்தைகள் மாதிரி இருக்காம ஒரு ஹீரோவாக இருக்கணும், ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா, சினானிம்ஸ் பார்க்கலாம். டெஸ்டைன்ட் எண்ட் அப்படின்னா கோல், ஃப்ளீட்டிங் அப்படின்னா பாசிங் ஆர் பிரீஃப், ஸ்டவுட் அப்படின்னா ஸ்ட்ராங், muffled, not easy to hear, the bivouac of life, simple temporary camp made by soldiers. ஓகேங்களா, ஸோ நம்ம லைஃப்பை வந்து ஒரு பயோவேக் ஆஃப் லைஃப் கூட, அதாவது சிம்பிள் டெம்பரரி கேம்ப் கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. லைஃப் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டெம்பரரியான விஷயம்தான், அதாவது நமக்கு இருக்க காலகட்டம் வந்து குறுகிய டைம் தான் இருக்குது நம்ம லைஃப் டைம் அப்படின்றது சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இந்த பயோவேக் அப்படின்றது ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு த டெம்பரரி ஸ்டே ஆர் சொஜோன் இன் திஸ் வேர்ல்டு. ஓகேங்களா, நம்மளோட டெம்பரரி ஸ்டேவை வந்து இவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு இந்த வேர்ட் மூலமாக. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது, ட்ரஸ்ட் நோ ஃபியூச்சர் ஹவ் அவர் ப்ரெசன்ட், லெட் த டெட் பாஸ்ட் பரி இட்ஸ் டெட், ஆக்ட் ஆக்ட் இன் த லிவிங் ப்ரெசன்ட், ஹார்ட் வித் இன் அண்ட் காட் ஓவர் ஹெட். ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் என்னதான் நல்லா இருக்கும் இல்லை ப்ளசண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை இருந்தாலும் அதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டும் இருக்கக்கூடாது. பாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து நிறைய கசப்பான சம்பவங்கள் கூட நடந்திருக்கும். ஸோ அதனால் பாஸ்ட்டை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நம்ம இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும், நிகழ்காலத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கை மட்டும்தான் நோக்கி போயிட்டுருக்கணும், வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் கடவுள் பார்த்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸெல்லாம் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், Lives of great men all remind us, we can make our lives sublime. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மனிதர்கள், அதாவது கிரேட் அச்சீவ்மெண்ட்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த உயர்ந்த மனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் பார்க்குறப்ப நம்மளாலையும் நிறைய சாதிக்க முடியும், பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்கிறாரு. சப்ளைம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உயர்ந்தது அப்படின்றது மீனிங். அண்ட் டிபார்ட்டிங் லீவ் பிஹைண்ட் அஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆன் தி சாண்ட்ஸ் ஆஃப் டைம். ஸோ இந்த உயர்ந்த மனிதர்கள்லாம் இறந்ததுக்கப்புறமும் அவங்களோட புகழ் வந்து காலத்தை கடந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அழிவு இல்லாமல் அவங்க புகழ் வந்து காலத்தை கடந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அடுத்தது footprints that perhaps another sailing over life's solemn main, a forlorn and shipwrecked brother, seeing shall take heart again. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மனிதர்கள் அதாவது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட புகழ் வந்து அழியாமல் காலத்தை கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்களா, அது வந்து ஒரு காலடி சுவடுகள் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் என்ன இந்த ஸ்டான்ஸால் மெயினாக என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நான் ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஸோ அந்த உயர்ந்த மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அவங்க எந்த மாதிரி அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணாங்க அந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம இலக்கை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் ஸோ அந்த கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் செஞ்சவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ அவங்க எப்படி எந்த மெத்தடில் அச்சீவ் பண்ணாங்களோ அவங்க கோலை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணனாலே நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்ம இலக்கை வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. ஃபோர்லான் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, லோன்லி அண்ட் சேட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க, ஃபோர்லானோட மீனிங் கேட்டிருக்காங்க, லோன்லி அண்ட் சேட். அடுத்த ஸ்டான்ஸாக பார்க்கலாம், லெட் அஸ் தென் பி அப் அண்ட் டூயிங் வித் அ ஹார்ட் ஃபார் எனி ஃபேட், ஸ்டில் அச்சீவிங் ஸ்டில் பர்சூவிங், லேர்ன் டு லேபர் அண்ட் டு வெயிட். ஸோ நமக்கு வந்து பொறுமை மிகவும் அவசியம், பொறுமையாக நம்ம வந்து நம்ம இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒரு துயரம் வந்தாலும் ஃபெயிலியர் வந்தாலும் பரவாயில்ல, என்னவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் மனதைரியத்தோடு நம்ம வந்து நம்ம இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ பலனை எதிர்பார்க்காம நம்ம வந்து இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸால் சொல்லி முடிக்கிறாரு. இப்போ புக் பேக் க்ளாசரி வந்து ரிவைஸ் பண்ணலாம். சால்ம் அப்படின்னா சாங் ஆர் போயம், நம்பர்ஸ் அப்படின்னா போயட்டிக் மீட்டர்ஸ் ஆர் ரிதம்ஸ், ஸ்லம்பர்ஸ் அப்படின்னா ஸ்லீப்ஸ், டெஸ்டைன்ட் எண்ட்னா கோல், ஃப்ளீட்டிங் அப்படின்னா பாசிங் ஆர் ப்ரீஃப், ஸ்டவுட் அப்படின்னா ஸ்ட்ராங், மஃபுல்ட் அப்படின்னா நாட் ஈஸி டு ஹியர், தி பயோவேக் ஆஃப் லைஃப் அப்படின்னா சிம்பிள் டெம்பரரி கேம்ப் மேட் பை சோல்ஜர்ஸ், ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு டெம்பரரி ஸ்டே ஆர் சொஜோன் இன் திஸ் வேர்ல்ட் ஓகேங்களா. ஃபோர்லான் அப்படின்னா லோன்லி அண்ட் சேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.